ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆலூ டிக்கி. இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஈவினிங் ஸ்நாக். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 பிரெட்டை இந்த மாதிரி அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 சின்ன பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை குக்கரில் ஆட் பண்ணி 3-4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில்ஸ் ஆயிடுச்சு. நான் உருளைக்கிழங்க தனியாக எடுத்து அதை கூல் பண்ண வச்சுருக்கேன். மீன் டைம் நம்ம பட்டாணியை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டாணி பாயில் ஆகிட்டுருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு தோலெல்லாம் பீல் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பட்டாணியும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பட்டாணி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அதை சின்ன சின்ன பாலாக உருட்டி டிக்கி ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம கையிலேயே தட்டி டிக்கி ஷேப் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்க மாவையும் இந்த மாதிரி தட்டி வச்சிடலாம். நம்ம எல்லா மாவையும் தட்டி வச்சாச்சு. அடுத்து நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒரு தவாவை ஆன் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க டிக்கி எடுத்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் வச்சிடலாம். ஒரு டிக்கியும் பண்ணி காட்டுறேன். நம்ம டிக்கி எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்டில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதை அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி அது ஒரு கோட்டிங் கொடுத்த பிறகு தவாவில் ஃப்ரை பண்ண வச்சிடணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆகி வந்துடும். திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த டிக்கீஸை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டிக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் நல்லா சூடாக ஒரு டீ இல்லை காஃபியோடு இந்த டிக்கீஸை சாப்பிட்டு பாருங்கள். Thank you for watching the video. Please like, share and subscribe.